ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சூன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றி நான் சூப்பரான எபிசோட் ரிவ்யூ, அதாவது பிக் பாஸ் சீசன் சிக்ஸோட டே 51 அதோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு எபிசோடில் வந்துட்டு இந்த டாஸ்க் பர்டிகுலர் டாஸ்க் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெறித்தனமாக போச்சுன்னு சொல்லலாம். இவ்வளோ வெறித்தனமாக இவ்வளோ சண்டைகள் வந்தாலும் ஒரு சில பேர் இன்னுமே சேஃப் கேம் விளையாடவே இல்லை அப்படின்னு தான் சொல்லும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மைனா, கதிரவன் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எதுக்காக இவங்களாம் வந்து எதுக்கு பிக் பாஸ்குள்ளே வந்தாங்கன்றதே நம்மளுக்கு ஒன்றும் புரியலை. அதனால தான் அவங்கள வந்து அழகாக சொன்னாங்க பெய்டு ஹாலிடேஸில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேஃப் கேம், ஒரு பக்கம் வந்துட்டு அசீவ் கலாய்க்கிறாரு, விக்ரம் கலாய்க்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் ஒரு சில பேர் ஏடிக்கை பேசுகிறாரு, ராம் கூட பேசுகிறாரு, மைனா வந்து கூப்பிட்றாங்க வந்து பேசுங்க, வந்து பேசுங்கன்னு. தனலட்சுமி கிட்ட ஜனலிக்கிட்டலாம் பேசவே மாட்டுறாங்க. அவங்களாம் பேச ஆரம்பித்தாங்க எப்படி பேசுவாங்க உங்களுக்கே தெரியும். அப்படி கமல் சார்கிட்ட பேசி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹேட்டர்ஸை சம்பாரிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டிங் கலாலஸ் லாஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து சேஃப் கேம், எதுக்கு நம்ம பேசிட்டோம், அவங்க பேசிக்கிட்டோம், அவங்க சண்டைப்பட்டுக்கிட்டோம், அவங்க அடிச்சுக்கிட்டோம், நம்ம எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஏலியன்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா ரச்சிதா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அதே மாதிரி ஆயிஷா எதுக்கு கோவப்படுறாங்கன்னு தெரியாமலே ஒரு கோவம். மற்றபடி டாஸ்க்கில் என்ன பண்ணாங்கன்னா ஒன்றுமே இல்லை. குயின்ஸ் அதுக்கும் மேலே அப்படிங்கப்பா, இவங்களெல்லாம் வச்சு எப்படி தான் இந்த டீமை ரன் பண்ணாங்கன்னு தெரியல. இப்படி தான் வந்துட்டு இன்றைக்கெலாம் வந்துட்டு கொடுமையாக இருந்தது. ஒரு சாங் போட்டாங்க வழக்கம்போது அந்த சாங்கு யாருமே வந்து இப்போல்லாம் வந்து டான்ஸ் பண்ணுறதே கிடையாது. அது முடிஞ்சவொன்னே ஃபஸ்ட்டு பற்றினா ஒரு சின்ன வாக்குவாதம், எனக்கு தெரிஞ்ச விக்ரமுக்கு ஏடிக்கும் சீக்கிரமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து சண்டை வந்து பிச்சுக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா காலையில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஜனனிக்கு வந்து அசீம் மேலே சரியான காண்ட் இருக்குது, கண்டிப்பாக இன்றைக்கி சண்டை வரும், இந்த வாரத்தில் வரும்னு நினச்சேன். பட் இன்றைக்கி வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா ஜனனிக்கு சரியான காண்ட் இருக்குது, அசீமில் அது வந்துட்டு மாட்டுக்கிறது கிடையாது. ஒருவேளை வந்துட்டு அசீமை வந்துட்டு அங்கே வந்து ஆடியன்ஸ் வந்து இது மாதிரி நீங்களும் தனலட்சுமி இல்லைனா இந்த வீடே வேஸ்ட்டுன்னு சொன்னதுனாலையா இல்லை இவர் கேப்டன் ஆனதுனாலையா தெரியல, அதை வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சது. அதே மாதிரி கொஞ்சம் எட்டையே இருந்தாங்க. அதே மாதிரி அவர் சொன்ன விஷயங்கள் எதையுமே ஜனனி பண்ணவும் இல்லை. இதில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஜனனி மேலே என்ன வைக்கிறாங்கன்னா, நேற்று ரச்சிதா வந்துட்டு எருவு மாடுக்கு வந்து சேர கட்டின மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்தம்மா சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய வாய்ப்பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு பெரியவங்களை இப்படி தான் தரக்குறைவாக பேசுகிறதா? அப்படி என்ன ரச்சிதா இவங்களை சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க வந்து நார்மலாக உனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதை இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, வேணும்ட்டு அவங்க கலாய்க்கிறாங்க. அது பாரு எனக்கு கரெக்டாகவே இந்த மாதிரி தெரில, அவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்குது, எரும மாடுக்கு சாரி கட்டின மாதிரி இருக்குது, அவங்களாம் பேசுகிறாங்கன்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஏம்மா நீ அங்கேருந்து வந்திருக்க, இலங்கையிலேருந்து வந்த, அவங்க மானத்தையெல்லாம் சேர்த்து வாங்குற மாதிரி இருக்குமா, வாயில் ஒழுங்காக பேச்சே வராதா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்படி தான் மரியாதை குறைவாக பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ இங்கே விக்ரமுக்கு எடுக்க என்ன பிரச்சனைனா, எடுக்க கரெக்டாக தான் சமைச்சிட்டு இருக்காப்புல, விக்ரமன் அங்கே ஒரு ஆர்டர் மாதிரி போகிறேன். இங்கே நான் சொல்கிறத கேளுங்க, காலையில் ஒரு சாப்பாடு ஒரு சைடிஷ்ஷு, ஈவினிங் மதியானத்துக்கு ஒரு சாப்பாடு ஒரு சைடிஷ்ஷுன்னா அவர் அதைத்தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கேன். என்னங்க ஆர்டர் போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே பண்ணல. இங்கே வருங்க, இப்போ நீங்கள் அங்கே செஞ்சிட்ருக்கிறது காலையிலுக்கு, இப்போ நான் செய்கிறது மதியானத்துக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போச்சு. அப்போயே எனக்கு தோணிடுச்சு, சரி கருத்து மோதல்கள் வருது என்ன. எனக்கு தெரிஞ்ச ஏடிக்கைக்கும் அசீமுக்கும் இருக்கிற ஒற்றுமை கூட வந்துட்டு எவ்வளோ சண்டை போட்டாலும் ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கும், அது கூட ஏடிக்கைக்கும் விக்ரமனுக்கும் இருக்காது. சரி வேறு வழி இல்லாமல் சேர்ந்துட்டோம், திரும்பவும் அங்கே போனால் அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு தான் ஏடிக்கை வந்துட்டு விக்ரமன் கூட இருக்கார். எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி தான் தோணிட்டுருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தாலும் வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனனி, அமுதவாணன், தனலட்சுமி இந்த ட்ரியோ இவங்க வந்துட்டு அங்கே டிஸ்கஷன் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் வந்துட்டு எப்படி கவுக்கலான்னு. ஃபஸ்ட்டு அவங்களோட எண்ணமே அசீமை கவுக்குறது தான். இந்த வீடே பார்த்தீங்கன்னா அசீமை வச்சு தான் இயங்குது. அசீம் ஒருத்தர் வெளியே போயிட்டாலும் இந்த வீடே எனக்கு தெரிஞ்ச அந்த ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி டம்மியாக போய்டும் தான் எனக்கு தோணுது. அங்கே வந்துட்டு பேசுகிறாங்க இவருக்கு வந்து அந்த மேக்கப் கிட்டு இந்த விஷயத்தில் எடுத்த கோபம் வரும் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கு ஏடிக்கைக்கு இப்படி இந்த மாதிரி விக்ரமனுக்கு இப்படி இப்படிலாம் பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த சவுண்டு ஒரு ஒரு டீமுக்கு இந்த சவுண்டு வரும்போது தான் நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டால் வந்துட்டு நம்ம அசீம் உள்ள என்டர் ஆகிறதுக்கு பார்க்குறாரு. அதுங்களும் அந்த பக்கம் ஏடிக்கை வந்து ஒரு பூ வைக்கிறாரு, இது அது எப்படி எடுத்தாருனே தெரில சுத்தமாக. அதுக்கப்புறம் அசீம் உள்ள வந்ததுக்கப்புறம் மாட்டிக்கிறாப்புல மாட்டி உட்கார வச்சுறாங்க, பயங்கரமாக பங்கமாக கலாய்க்கிறாங்க, சரியான தான் கலாய்க்கிறாங்க. ஒரு பக்கம் ஜனனி கத்துறாங்க, ஒரு பக்கம் தனலட்சுமி கத்துறாங்க, அமுதவனன் ஒரு பக்கம் கலாய்க்கிறாரு, மணி பயங்கரமாக கலாய்க்கிறாரு. இவர் கொஞ்சம் லைட்டாக கோவப்பட்டாப்புல ஒரு ரெண்டு மூணு வாட்டி அவர் வந்து இல்லைன்னு சொன்னார், பட் கோவப்பட்டாப்புல. இதில் என்ன கொடுமைனா அசீமுக்கு அசீம் டீம்லேயே வந்துட்டு ஒரு சப்போர்ட்டே இல்லை. காலையில் ஃபஸ்ட்டே வந்துட்டு இவர் வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க உள்ளே, அப்போ வந்து பஸர் அடிக்காமல். அப்பையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்து வேடிக்கை தான் பார்க்குறாங்களே தவிர என்னோடய டீமில் நீ எப்படி கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒற்றுமையே இல்லை. ஸோ அசீம் டீமில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா ஒரு ஒற்றுமையே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசீம் கண்டாவே யாருக்கும் பிடிக்கல. அப்புறம் எதுக்கு வாலண்டியராக வந்து இந்த டீமுக்குள்ளே வந்தாங்கன்னு தெரில, வேணா இவரை துரத்தி விட்டுருக்கலாமா அப்படின்னு எல்லாருக்கும் தோன்ற விஷயங்கள் என்னென்னா அசீம் இந்த விட்டு விட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அதே மாதிரி அசீம் வந்துட்டு எல்லாத்துலேயும் உத்தமர் அப்படின்னா கிடையவே கிடையாது, அவர்கிட்ட முன்கோவம் எக்கச்சக்கமாக இருக்குது.
முன் கோபம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது, அவ்வளோ கோபங்கள் இருக்கு. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா, என்னடா நம்மளுக்கு ஒருத்தம் கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம். ஏன்னா இங்கிருந்து அங்கே பார்க்கும்போது இந்த டீம் ஏலியன்ஸ் டீம் வந்துட்டு அங்கே கேட்டால் அவர் ஃபர்ஸ்ட் விக்ரமன் இல்லைல்ல அவர் வந்து கோவப்பட்டார். ஒரு டீமு சரிங்க அதை வந்துட்டு அங்கே பிக்பாஸ் சொல்ல போகிறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு பாயிண்ட் உங்கள் டீமுக்கு பாயிண்ட் வரணும் கொஞ்சம் சைலண்டாக எனக்கு தெரியல அப்படி கூட சொல்லலாம். நீதி நேர்மை அவர் அதில் வந்துட்டு அசீம் வந்துட்டு கோவப்பட்டார் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸர் அடித்த உடனே அந்த சேரை விட்டு எந்திரிக்கூடாதுன்னு அந்த டீம் சொல்ல, இவர் இங்கேருந்து கத்துறாரு விக்ரமன் அசீம் அதெல்லாம் தப்பு இன்னும் அந்த சேர்லேருந்து எந்திரிக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ ஒரே டீமில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக பார்க்குற ஒரு ஆள், ஆப்போசிட் டீம்லேருந்து வந்துட்டு ஒருத்தருக்கு ரெண்டு பேர் வந்து போகிறாங்க அப்போ சண்டை போட சொன்னால் அந்த மாதிரி சண்டை பெருசாக வரமாட்டுது, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு சொல்லிட்டு வந்துடுறப்பல. அதுலேயும் ஒரு சில பேர் வந்துட்டு லூஸ் ஸ்டாக் விடுறாங்க. இந்த ஜனநிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போது வந்துட்டு அவங்கள வந்துட்டு கலாய்க்கிறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்ற விஷயங்களாம் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஜனனியை கலாய்க்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசீமு, இன்னொரு பக்கம் ஏடிக்கே, அப்புறம் விக்ரமன் கொஞ்சம் போச்சு, மைனா கிட்ட கூட வரமாட்டுறாங்க. அதுக்கப்புறம் கதிரும் சுத்தம், ராம் கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக பின்பாட்டு அந்த மாதிரி போச்சு. இதில் அப்போ என்னாகும், அசீம் தான் அதிகமாக பேசுகிறேன்னு. இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதிகமாக பேசி அவங்கள வந்துட்டு தகாத வார்த்தைகளை திட்டி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவங்கள கோவத்தை வர வைக்கணுன்றது அங்கே ஒரு கேமே. கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்துட்டு ஜனனி வந்துட்டு கோவப்பட்டுட்டாங்க. கோவப்பட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க, அதுலேயும் அதில் நடுவிலையும் வந்துட்டு அசீம் வேறு டான்ஸ் சொல்லிடுறாங்க. இவங்கக்கிட்ட இந்த ஒரு பெரிய மைனஸ் பண்ணுறதுனா ஜனனிக்கு வர வர வந்துட்டு யார் யாருக்கு எப்படி மரியாதை சொல்லிக் கொடுக்கணுன்ற மாதிரி, அதாவது எப்படி தனலட்சுமிக்கு சொல்லித்தரணும்னு எல்லாருமே சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஜனனிக்கு சொல்லித்தரணும் தான் நம்மளுடைய விஷயங்கள். இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த டீமுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க தோத்ததுக்கப்புறமா பிக்பாஸ் வந்து இவங்களோட அடிமைன்னு சொன்னதுக்கப்புறமா இந்த டீமில் இருக்கும்போது வந்துட்டு சும்மா இல்லாமல் லூஸ் மாதிரி பேசாதீங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை சொல்லலை லூஸ் மாதிரி பேசக்கூடாதுன்ற மாதிரி நான் பொறுமையாக பொதுவாக சொன்னேன் அப்படின்றாங்க. அப்போ விக்ரம் அங்கே தான் இருக்கார், ஏதாவது வாயை திறந்து எப்படிங்க நீங்கள் ஒருத்தர் பேசுவீங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, விக்ரமன் இது வரைக்கும் ஆம்பளைக்கு ஒருத்தருக்காவது சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டிருக்காரா? இது வரைக்கும் பேசுனாலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் பேசுகிறாரு. சரி ஒரு சின்ன பொண்ணு இவ்வளோ பெரிய ஆளை வந்துட்டு லூஸ் மாதிரி பேசாதீங்க சொல்கிறாங்களே, ஒரு வார்த்தை கேட்குறாங்களா? அங்கேருந்து ஐஷா வந்து ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க, அதை ஏதாவது பேசி தீர்த்துவீங்க, பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் எல்லோரும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா விக்ரமன் போயிட்டு, ஏமா நீ வந்து லூஸ்ன்னு சொன்னியா? அவங்க ஆமாம் சார் சாரி கேட்டு. அதுக்கப்புறமா இவர்கிட்ட போயிட்டு நம்ம அசீம் கிட்டே வந்துட்டு, இங்கே பாருங்கள் அவங்க சாரி கேட்டாங்க, உங்களுக்காக நான் தான் சாரி வாங்கி கொடுத்துருக்கணும். ஏன் கூட சேர்ந்து ஒரு ஜாக்கெட்டே வாங்கி கொடுக்க வேண்டாம் தானே? என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஒருத்தரை வந்துட்டு இந்த மாதிரி லூஸ்தரமாக பேசாதீங்க சொல்கிறாங்க, போய் இங்கே வந்து கேட்டுட்ருக்கீங்க. இதில் என்ன கொடுமைன்னா, இவர் எப்போல்லாம் வந்து அசீம் வந்து நாங்கள் போயிட்டு இந்த டீமுக்காக போயிட்டு சாப்பாடு ரெடி ஆச்சா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பிரச்சனை வருது. இவரும் வாய் விட்றாரு, அசீம் சும்மா சொல்லக்கூடாது, வாய் சரியான வாய் விட்டுக்கிட்டே இருக்காரு. அங்கேயும் வந்துட்டு அங்கே விக்ரமன் இவர் ஆல்ரெடி வந்துட்டு அந்த பக்கம் அமுதவனே இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே வராப்பில் வந்துட்டு ஏங்க இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறீங்களா? அப்போ காண்டாவமாக காண்டாவா தான் ஒரு மனுஷனுக்கு. ஏன் கேப்டன்ஷிப்பில் வந்துட்டு ரெண்டு மூணு பேர்கிட்ட ஃபைட் பண்ணி அந்த கேப்டன்ஷிப்பை வாங்கியிருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சிருக்கு. நார்மலாகவே வந்துட்டு அசீம் வந்துட்டு கெத்து காமிக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ அங்கே ஒரு கெத்தை அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து என் பிரச்சனை பண்ணுறேன்னு எதுக்கு இவர் தேவையில்லாமல் இங்கே வரணும், இதுதான் தேவையில்லாத விஷயங்கள். கேட்டால் வந்துட்டு நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் எங்கே வரணும், நீங்கள் உங்களை வந்து ஜட்ஜாக யாருமே இங்கே கூப்பிடலன்னு அவரோட கருத்து. அப்படியே வந்துட்டு சூடேற்றி சூடேற்றி தான் வந்துட்டு ஒரு டைமில் வந்துட்டு பயங்கரமாக ரெண்டு பேருக்கு முட்டிக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா விக்ரமனுக்கு வந்துட்டு நம்ம அசீம் மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, பிக் பாஸ் சீசன் 6க்கு முன்னாடியே வந்துட்டு அசீமை வந்துட்டு விக்ரமனுக்கு பிடிக்காதுன்றதான் என்னுடைய கருத்து. அதேமாதிரி அசீமுக்கும் விக்ரமனை கண்டிப்பாக பிடிக்காதுன்றதான். அவங்க வெளியில் இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து இங்கே வந்து ஈகோ மாதிரி வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறதா நல்லாவே தெரியுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து ஜனனி வந்து அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னா சிவன் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஜனனி வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கிறாங்க. ஜனனி அனுப்பலாமல் பேசும்போது சிவன் கிட்ட வந்துட்டு டீம் டிஸ்கஷன் நடக்குது. அப்போ அசீம் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களை அங்கே அனுப்புவேன்னா அனுப்புனா அமுதவளனுக்கும் தனலட்சுமிக்கும் சேர்ந்து இவங்க வந்துட்டு எதாவது பண்ணிவிடுவாங்க, சாதகமாக போய்டும், அப்புறம் நம்ம டீமுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்கிறாப்புல. இங்கே ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா அவங்க ஒரு தூங்குறது முக்கிய ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவர் தான் சொல்லுவார், இஷ்டத்துக்கு சொல்லி விட்டாப்புல. இது டீம் டிஸ்கஷன். இது சொல்லிட்டு அந்தளவுக்கு போயிடாரு. சிவனுக்கு என்ன ஒரு காண்டுனா இவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டே வந்துட்டு அசீம் உள்ளே போயிட்டு தோத்துட்டு வந்துட்டார், வந்ததுனால இப்போ அவருக்கு கல் கிடைக்காது, இப்போ அந்த பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சுனா தான் அவங்க அடுத்த வாரம் நாமினேஷன்லேருந்து விடுவிக்கப்பட முடியும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, டபால் இவங்க ஜெயிச்சிட்டாங்க ஒரு வாட்டி. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாயிண்ட்ஸு, மற்றவங்களாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இப்படி பாயிண்ட்ஸ் வைக்கக்கூடிய சிவின் வந்துட்டு ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு முன்னாடியே நம்ம பண்ணிவிடுவோம், யார் போகிறாங்களோ அவங்க ஜெயிச்சுட்டு வந்துடணும், யார் போய் ஜெயிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த பாயிண்ட்ஸ் ஷேரிங்லாம் கிடையாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா இவரும் கொஞ்சம் சுதாரித்து அசீமும் விளாண்டுருப்பார். அதை விட்டுட்டாங்க, பாதி விளையாட்டு முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்துக்காக அங்கே வந்துட்டு ஜெயிச்ச எனக்கு மட்டும் தான் அது சொந்தம், ஏன்னா எனக்கு இந்த டீமில் இருக்கிற யார் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இப்போ இது இவங்க பண்ணுறது மட்டும் சரியா, அது வந்து தவறான விஷயம், அதை வந்து யோசிக்காமல் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க டபால்னு
ஜனனியை வந்துட்டு அசீம் என்ன சொன்னாரோ உங்களுக்கு தைரியம் இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் நல்லா கேட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஜனனி அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஜனனி உடனே பத்தன்னு அழுகுறாங்க. எங்கே இருந்தால் கண்ணீர் வரணும். இவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அம்பி மாதிரியும் மண்ணின் மாதிரியும் அப்பப்போ மாறி மாறி பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஓட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே ஒரே பரபரப்பாக இருக்கும். கொஞ்ச நேரத்தை வந்து கலகலன்னு சிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்னு நிறைய பேர் சரி சரி ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராம்கிட்ட சிரிக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி வாக்காளர்களை கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா. எதையுமே பண்ண மாட்டாங்க. கரெக்டாக அந்த தேர்தல் டைமில் வந்துட்டு ஒரு சிம்பத்தி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி டப்புன்னு வந்துட்டு வாக்கு அள்ளுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் சிவின் உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். செம்மையாக வந்து ஸ்போர்ட்டிவ்னஸாக அவங்களுடைய டாஸ்க்கை போனாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களை வந்து அவ்வளோ டார்ச்சர் மனதளவில் வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு தனலட்சுமியில் எக்கச்சக்க டார்ச்சர் கொடுத்தாங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உங்கள் அம்மா இங்கே வந்தால் நீ என்ன பண்ணுவோன்னு கேட்கும்போது அவங்க கட்டி பிடிப்பேன், எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்லும்போது எப்படி உன் மூஞ்சியில் முடிப்பாங்க, நீ தான் கதிர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிய அப்படின்ற மாதிரி பேசின விஷயங்கள். நீ ஒரு லூஸு டம்மி பீஸு, உன்னை தொடர்றதுக்கு அருவறுப்பாக இருக்குது, நிறைய விஷயங்கள் அவங்கள தூக்கி அப்படியே குப்பைத்தொட்டியில் அப்படியே வச்சது, திரும்ப அந்த குப்பைத்தொட்டியோடு தூக்கி அங்கே நிற்க வச்சது. ஜனனியும் அதுக்கப்புறம் தனலட்சுமியும் தெரியல, தனலட்சுமி தான் அந்த வெங்காயத்தை தூக்கி கண்ணில் அப்படியே வச்சு தேய்ச்சது. முதல்ல வந்து இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணாங்க, கடைசியில் கண்ணிலே வச்சு தேய்ச்சிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்தது. இப்படிலாம் வந்துட்டு ஒரு மேனேஜிங் பண்ணி அவங்கள துன்புறுத்தி தான் அந்த டாஸ்க்கை வின் பண்ணுன்ற ஒரு விஷயமே இல்லை. அந்த டாஸ்க்கு வின் பண்ணால் அது வந்துட்டு அங்கன்னா எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்க போகுது, அப்படி கிடையாது. எவிக்ஷன் ஃப்ரீ கிடைச்சாலும் மக்கள் ஓடு கிடைச்சாதான் அவங்களால் உள்ளே இருக்க முடியும். அதை யோசிக்காமல் வந்துட்டு ஒரு டாஸ்க்கை வின் பண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ விரியா தனலட்சுமிக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு அசிங்கமாக நிறைய இடங்களை வந்துட்டு அவங்க அசிங்கப்படுத்துகிற விஷயங்களும் போச்சு. கொஞ்சம் அதிகப்படியாக தான் பேசுகிறாங்க இவங்க. அதுவும் அந்த ஆடியன்ஸ் இவங்கள வர சொல்லிட்டாங்களா, நீங்கள் எல்லாம் இல்லைன்னா வீடியோ வேஸ்ட்டுன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் தனலட்சுமியும் பாராட்டலாம். என்னென்னா அவங்க டாஸ்க் விளையாடும்போது எல்லோரும் பயங்கரமாக பேசுகிறாங்க, மனுஷி கொஞ்சம் கூட அசரவே இல்லை. அடேங்க அப்பா சிரித்து நம்மளுக்கு வெறுப்பாகுது, இன்னும் எவ்வளோ தான் நாங்கள் பேசுகிறது அப்படின்ற மாதிரி. சரி இவ்வளோ பேர் பேசியும் அவங்க வந்து டென்ஷன் ஆகாமல் இருக்காங்க. நம்ம போய் பேசணும்னு சொல்லிட்டு கதிரவனோ இல்லை மைனாவோ ஸ்டெப் எடுக்கிறாங்களா சுத்தம் என்னத்தான் சொல்கிறது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுலேயும் நடுவில் வந்துட்டு விக்ரமன் வந்துட்டு ஏடிக்கை கிட்ட பேசுகிற விஷயங்களும் வந்தது. என்னென்னா இந்த அசீம் வந்துட்டு எல்லாத்தையும் ஊதி பெருசாக்குறாரு, உண்மைதான். அதை நம்ம வந்து கண்டிப்பாக ஒத்துக்கணும். ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு பொறுமைன்ற ஒரு விஷயமே அசீம் கிட்ட சுத்தமாக கிடையாது. ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எப்படி விக்ரமன் பண்ணுறாருன்றத கொஞ்சம் நோட் பண்ணாவே இவர் வந்து எங்கேயோ போயிடலாம். ஏன்னா அவர் அவ்வளோ அழகாக தந்திரமாக பண்ணுறாரு. ஆனால் அசீம் வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டலாம். என்னென்னா ஒரு சூப்பரான பாயிண்ட் எடுத்து வச்சார், நம்மளுக்கு எல்லாருக்குமே தோன்ற பாயிண்ட் என்னென்னா விக்ரமன் இது வரைக்கும் அதிகப்படியாக சப்போர்ட் பண்ணுது. அதிகப்படியாக அவர் சப்போர்ட் பண்ண எல்லாருமே வந்து பெண்கள் தான், ஆண்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதே இல்லை. அந்த விஷயத்தை அங்கே எடுத்து வச்சார். பரவாயில்ல, இந்த மனுஷன் இதையாவது நோட் பண்ணியிருக்காரு கோவத்தில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கோவத்தில் இஷ்டத்துக்கு பேசுகிறது அசீம்கிட்ட நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரொமோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, உங்கள் ரூல்ஸ்லாம் என்னால் மதிக்க முடியாது, நான் அடுத்த வாட்டி போவேன்னு சொன்னதுக்கு காரணம் கூட என்னென்னா இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது ஷேரிங் பண்ண முடியாது, தனித்தனியாக போகிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னா இவருக்கு அப்புறம் சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி வந்துட்டு அவருக்கு அந்த எவிக்ஷன் ஃப்ரீ அந்த விஷயங்கள் வரும். ஸோ அதனால் வந்து இதை முன்னாடியே சொல்லியிருந்தால் அவர் கொஞ்சம் சுதாரிச்சிருப்பாப்பில். அதை வந்து நடுவில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பிரிக்க முடியாது, யார் யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பாயிண்ட்ஸ் போது அவர் என்ன பண்ணுவார். ஸோ அதனால தான் அங்கே வந்துட்டு அவர் விஷயம் பண்ணியிருக்காரு. அதனால் எல்லாமே அசீம் பண்ணுறது சரின்னு சொல்ல வர முடியாது. கண்டிப்பாக அசீம் வந்து அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியாகணும். அது மட்டும் இல்லாமல் இவரையும் நிறைய பேர் வந்து வச்சு செய்கிறாங்க, அது வந்து மாற்றுக்கிருத்தி கிடையாது. அதாவது எப்படின்னா ஒரு டைமில் வந்து ஆரிக்கு இந்த விஷயம் நடந்துச்சு. ஆனால் ஆரி அளவுக்கு இவர் பொறுமையாக இருந்தாலும் இவர் எங்கேயோ போயிடும், இவரெல்லாம் மகான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆரிக்கிட்ட இந்த ஒரு விஷயங்கள் இவர்கிட்ட நிறைய மிஸ் ஆகிறதுனால தான் இப்போ அசீமுக்கு இவ்வளோ கெட்ட பேர்கள். இவர் மட்டும் கொஞ்சம் ஆரி மாதிரியோ இல்லை ஒரு சில பேர் மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாயிண்ட் பட்ட எடுத்து வச்சார்னா மாசாக இருக்கும். அதை மிஸ் பண்ணி தான் இப்போ வந்துட்டு ரொம்ப கெட்ட பேர் வாங்கிக்கிறார், அதுதான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் நிறைய பேர் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, அது சொல்லியாகணும். அது மட்டும் இல்லாமல் ஐஷாவை பற்றி சொல்லணும். இன்னொன்னா எதுக்காக இவங்க கோவப்பட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியுதா இல்லையானே தெரில. எல்லாருமே வந்துட்டு இந்த அசீம் வெளியே போனதுக்கப்புறமா வெறுப்பேற்றுறாங்க, அப்போ அசீம் கிடையாது. அப்போ இவங்க பார்த்துட்டே இருக்காங்க, அந்த டோர் இப்படி ஆட்டுறாங்க, அது தள்ளும்போது ஒரு கத்து கத்துறாங்க பாருங்க, பக்குன்னு ஆயிடுச்சு. ஐஷா கத்திட்டு இப்படி டோர் அடிச்சு பண்ணாங்க, டோரில் இருக்கிற அந்த கைப்பிடி உடஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனாங்க, கையில் ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதை தூக்கி செவுத்தில் டப்பு டப்பு டப்புன்னு அடித்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் கத்துறாங்க, கதிரவன் மைனாக போகிறாங்க, என்னாச்சுன்னா என்கிட்ட பேசாதீங்க அப்படின்றாங்க. எதுக்காக கோவப்படுறாங்கன்னு ஒன்றுமே புரியல, பதட்டமாக இருக்குது. இவங்க பாட்டுக்கு அந்த கோவத்தில் வந்து ஏதாவது இவங்களுக்கு பண்ணிப்பாங்களோ அப்படின்ட்டு டோர் உடஞ்சா வாங்கிடலாம், உங்கள் கையில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், உள்ளே போய் செவுத்தில் போய் குத்திக்கிறாங்க பொழுது ஆ ஊன்னு கத்துறாங்க, எதுக்குமா கோவப்படுறன்ற மாதிரி இருந்துச்சு. பா பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் ஓரளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் டஃப்பாக ப்ளே பண்ணாங்க. லாஸ்ட்டாக ராமெல்லாம் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த டாஸ்க்கை வின் பண்ணாப்புல, அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு.
ஸோ இப்படி தான் இந்த எபிசோட் முடிஞ்சுது. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே தப்பு இருக்கு, ராம் சூப்பராக ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணான்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் விக்ரமன் கிட்ட கண்டிப்பாக வந்துட்டு பெண்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறதை வந்து தவிர்த்து இந்த பக்கம் இருக்கிற பாவப்பட்ட அந்த ஆண்களையும் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆண்கள் அப்படின்ற விஷயம் வரும்போது அதுலேயும் வந்து ஏடிக்கை வந்து சொல்கிறாரு, அந்த பொண்ணு வந்து கை நீட்டி பேசுறது தப்பு இல்லையா, லூசுன்னு சொன்னதெல்லாம் தப்பு இல்லையானா, அது சின்ன பொண்ணும், அது சின்ன பொண்ணாக என்னென்ன பேசலாமா? அப்போ அந்த சின்ன பொண்ணு உங்களை லூசுன்னு சொன்னால் நீங்கள் சைலண்ட்டாக இருப்பீங்களா அப்படின்னு யாராவது கேட்டால் தான் இவருக்கெல்லாம் புத்தி வரும். அதை மாதிரி வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு, அதாவது ஒரு பெண்கள் வந்துட்டு மற்றவங்க ஒரு பெண் மற்ற ஆணை வந்துட்டு கிண்டல் பண்ணும்போது இந்த மாதிரி திட்டும்போது அது சின்ன பொண்ணு பேசுகிற இவர் வந்துட்டு அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட பெரியவங்கிட்ட இப்படி பேசக்கூடாதுனு எடுத்து வச்சாருன்னா அவர் மாதிரி ஒரு தங்கமான ஆளை பார்க்கவே முடியாது. அதை பண்ண மாட்டார், அதை வந்து என்கரேஜ் தான் பண்ணுறாரு. அதையும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தனலட்சுமிக்கு ஏன் இவர் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறாருன்னா ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிடுச்சான். என்ன அப்படி பாண்டிங் க்ரியேட் ஆச்சு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. இன்றைக்கெல்லாம் தனலட்சுமி பேசும்போது, தனலட்சுமி இவங்க டீமில் வச்சு செய்யும்போது இவரு தான் பயங்கரமாக வச்சு கலாச்சிட்டு இருந்தாப்புல. பாண்டிங்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்று பகடக்காயை யூஸ் பண்ணுறாங்க வேணால் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. சரி, உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் என்னோட கருத்து, எல்லாருமே இந்த வீட்டில் வந்துட்டு ரொம்ப ஈகோவாக இருக்காங்க, ஈகோவாக இருக்காங்க. ஒருத்தர் சாயணும் அப்படின்னு தான் விளையாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒத்துமை யாருக்குமே கிடையாது. சரி, ஒரு டீம் டீமாக பிரிகிறாங்க, டீம்லையாவது ஒரு கோஆர்டினேஷன் இருக்கா, அதுவும் கிடையாது. எவன் எப்போ உழுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அதுதான் வந்துட்டு இங்கே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.